கிழக்கு கடலில் மூழ்கி காணாமல் போன இரு மாணவர்களும் சடலங்களாக மீட்போம். கிளிநொச்சிக்கு விஜயம் செய்துள்ள இந்திய உயர்ஸ்தானிகர். பலாலி விமான நிலைய காணி சுவீகரிப்பு விவகாரம் சி வி விக்னேஸ்வரன் வெளியிட்ட தகவல். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கு கடன் மறுசீரமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய ஜப்பானிய தூதுவர். அம்பாறையில் கடலில் மூழ்கி காணாமல் போன பாடசாலை மாணவர்கள் இருவரும் இன்று முற்பகல் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். மாளிகை காடு சாய்ந்தமருதை சேர்ந்த பாடசாலை மாணவர்கள் 8 பேர் நிந்தவூர் பிரதேச கடலில் நேற்று பிற்பகல் படம் எடுத்து விளையாடி கொண்டிருந்த போது அதில் இருவர் கடலில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயிருந்தனர். அவர்களின் சடலங்களே இன்று மீட்கப்பட்டுள்ளன. மாளிகை காடு பிரதேசத்தைச் சேர்ந்த சூர்தீன் முகமட் முன்சிப், சாய்ந்தமருது பிரதேசத்தைச் சேர்ந்த முகமட் இல்ஹம் ஆகிய மாணவர்களே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிந்தவூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாளிகை காடு சாய்ந்தமருது பிரதேசத்தைச் சேர்ந்த இரண்டு மாணவர்கள் நிந்தவூர் பிரதேச கடலில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளனர். நேற்று ஜும்மா தொழுகையை முடித்துக் கொண்டு சைக்கிளில் நிந்தவூர் ஒலிவில் எல்லை கடற்கரைக்கு சென்றுள்ளனர். இதன்போது கடலில் இறங்கி படம் எடுத்து விளையாடி கொண்டிருந்த போது மாலை 4:20 மணியளவில் அதில் இருவரை கடலலை உள்ளிட்டு சென்றதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன்படி கடலில் இழுத்து செல்லப்பட்டு காணாமல் போன மாணவர்கள் இருவரையும் சம்பவத்தை கேள்வியுற்று நிமிடம் முதல் கடற்தொழிலாளர்களும் பொதுமக்களும் இணைந்து தேடுதலை முன்னெடுத்து வந்துள்ளனர். இந்நிலையில் ஏனைய 6 மாணவர்களையும் நிந்தவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தலைமையிலான குழுவினர் கிளிநொச்சி மாவட்டத்திற்கு இன்று விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். குறித்த விஜயத்தின் போது கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 100 குடும்பங்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் தெரிவு செய்யப்பட்ட 40 பயனாளிகளுக்கும் கண்டாவளை, பச்சிலைப்பள்ளி, பூநகரி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் தெரிவு செய்யப்பட்ட தலா 20 பயனாளிகளுக்கும் இலங்கை இந்திய நட்புறவின் கீழ் உலர் உணவு வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. பலாலி விமான நிலைய விரிவுபடுத்தலுக்காக மக்களின் 500 ஏக்கர் நிலப்பரப்பு கையகப்படுத்தப்படும் எண்ணம் இந்தியாவிற்கு இல்லை என இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தம்மிடம் தெரிவித்தார் என நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவருமான நீதியரசர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் புத்திஜீவிகள் உள்ளிட்ட சிலரை நேற்று இரவு யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் விக்னேஸ்வரன் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய தூதுவருடன் பல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். நாங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைந்தால் ஏனைய பிரச்சனைகள் தானாகவே தீரும் என்ற அடிப்படையில் அவருடைய எண்ணங்கள், கண்ணோட்டம், பேச்சுகள் இருப்பதை அவதானித்தேன். இந்தியாவையும் இலங்கையையும் பாலம் அமைத்து அதனூடாக ஒரு இணைப்பை ஏற்படுத்தல் சம்பந்தமாக இந்திய தூதுவர் குறித்த இடத்திற்கு சென்று பார்வையிட்டு வந்திருக்கின்றார். ஆகவே இலங்கை இந்திய தரைவழி இணைப்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் துரித பத்திரிகைகளில் 500 ஏக்கர் காணிகள் சுவீகரிக்கப் போவதாக வெளியான செய்திகள் எமக்கு பேரதிர்ச்சியை தந்ததையும் நான் இந்திய தூதுவருக்கு சுட்டிக்காட்டினேன். விமான நிலையத்தின் அபிவிருத்திக்கு தற்போது விமான நிலையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காணிகளே போதுமானவை என்பதை இந்திய தூதுவரிடம் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பலாலி விமான நிலைய விரைவுபடுத்தல் சம்பந்தமாக மக்களின் 500 ஏக்கர் நிலப்பரப்பு கையகப்படுத்தப்பட உள்ளதாக வெளியான செய்திகள் பொய்யானவை என தூதுவர் சந்தோஷ் ஜா என்னிடம் தெரிவித்திருந்தார். அப்படி எவ்விதமான எண்ணமும் தமக்கு இல்லை எனவும் இந்திய அரசிடம் எதுவிதமான காணிகளை பெற்றுத்தருமாறு கோரவில்லை எனவும் அவர் உறுதிபட தெரிவித்தார். மேலும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கண்டால் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் அடையும், அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகரிக்கும், அரசியல் ரீதியாகவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் இந்திய தூதுவர் தெரிவித்தார் என விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார மீட்சிக்கான பாதையில் கடன் மறுசீரமைப்பின் முக்கியத்துவத்தை ஜப்பானிய தூதுவர் ஹிடேகி வலியுறுத்தியுள்ளார். சுதந்திரத்திற்கு பின்னர் மிகவும் கடுமையானதாக காணப்படும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் பன்முகத்தன்மையில் நாடு எதிர்கொள்ளும் சவால்களின் சிக்கலான தன்மையை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சியானது அதன் கடன் நிலைத்தன்மை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு விரிவான அணுகுமுறையை அவசியமாக்கியுள்ளது. எனினும் பாரிஸ் கிளப்பின் பகுதியாக இல்லாத சீனா மற்றும் இந்தியா போன்ற பெரிய கடன் வழங்குநர்களுடன் மேற்கொண்ட பாரம்பரிய வழிகள் போதுமானதாக இருக்கவில்லை.
இதையடுத்து நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து ஜப்பான், பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுடன் இணைந்து உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர் குழுவை ஆரம்பிக்க முனைப்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. எனவே பேச்சுவார்த்தைகளை எளிதாக்குதல் மற்றும் முயற்சிகளை முன்னெடுப்பதில் ஜப்பானின் இந்த ஈடுபாடு கடந்த நவம்பரில் உடன்படிக்கையை எட்டியது. இந்த நிலையிலேயே இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு முன்முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதில் ஜப்பானின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது என வலியுறுத்தியுள்ளார்.